Hi guys, welcome to my channel Hosa Kitchens. If you channel na subscribe pannadavanga, e video scale la subscribe button press pannite pakkathile irukka bell icon press panninga na eppa video upload pannrana udanukudan ungalku notification kadaikum friends. Thank you. Iniki namba paaka porradhu Cheppankilangu Varuval. Indha dish pathinga na ella rice variety kume super ah irukum, like rasam sadam, sambar sadam, appra thayir sadam super ah irukum. Idhu evening snacks ah kuda namba idhu eduthukalam, kuzhandhaigalukku romba pidikum. Sari idha namba eppadi seiyalam nu paakalam. Na iniki 1/2 kg சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். 3 விசில் விட்டு நான் இப்ப வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல ஃபுல்லா இருக்கிற தண்ணி ஃபுல்லா வடிகட்டிடலாம். இப்ப நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த மேல இருக்கிற இந்த தோல் எல்லாம் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லா வந்து அந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதை வந்து நான் இப்ப எப்படி கட் பண்ணணும்னு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணனும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயில் வந்து ஃப்ரை பண்றதுக்காண்டி ஹீட் பண்ணி வெச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து இது சூடாயிட்டு இருக்கணும். இப்போ நம்ம பவுடர் ரெடி பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நம்மளுடைய பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மேலே தூவறதுக்காண்டி இந்த பவுடர் இது. இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் வச்சிருந்ததும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்பயும் வந்து பார்த்தீங்களா ஃப்ளேம் வந்து ஹையாக தான் இருக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறலாம். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பிக்கலாம். பாருங்க மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருந்த பவுடர் வந்து இது மேலே வந்து நம்ம இப்போ தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பவுடர் எடுத்து இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.